தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஹோமாகமவில் 15 வயதான மாணவி உள்ளிட்ட 11 பேர் தற்கொலை. மின்கட்டண இணையதளத்தை ஹேக் செய்து பண மோசடி. ஜப்பானிய காதலியுடன் இலங்கை வந்து நாடு திரும்பும் போது கருநாயகத்தில் தோட்டாக்களுடன் கைதான அமெரிக்க பிரஜை. போலீசாரின் விசேட அறிவிப்பு. பிரதேசவாசிகள் திருடனுக்கு புகட்டிய பாடம். 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை இன்று முதல் வங்கிக் கணக்கில் வாய்ப்பிலிடப்பட உள்ள பண. இலங்கையில் தங்கியிருந்த ரஷ்ய சுற்றுலா பயணி மரணம். ஜனவரி இறுதி வாரம் கருப்பு போராட்ட வாரமாக பிரகடனம். யாழில் ஊசி மூலம் போதை ஏற்றிய இளைஞன் மரணம். 5 ஆண்டுகளுக்கு சம்பளம் பெறாத விடுமுறைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட அரசு துறைகளைச் சேர்ந்தோர்களின் 25,000 விண்ணப்பங்கள். தேர்தலுக்கு இது பொருத்தமான நேரமல்ல, நிதியமைச்சின் பேச்சாளர். இனி விரிவான செய்திகள். ஹோமாகம மரண விசாரணை அதிகாரியின் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த 50 நாட்களில் 15 வயது பாடசாலை மாணவி உள்ளிட்ட 11 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஹோமாகம மரண விசாரணை அதிகாரி சமாதான நீதவான் சிந்தக உதயகுமார் தெரிவித்துள்ளார். பனாகொட, ஹபரகட, தியத்தகல, பெட்டிப்பன, கிரிப்பிட்டிய, மீகொட, ஹங்வெல்ல மற்றும் ஹோமாகம ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இவர்கள் அனைவரும் 15 தொடக்கம் 65 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். அவர்களில் 7 பேர் மது மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் ஆவர். மேலும் பல மரணங்கள் மன உளைச்சல் மற்றும் மன அழுத்தத்தினால் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ள அவர், 15 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதுடன் காதல் உறவினால் ஏற்பட்ட மன உளைச்சல் இந்த தற்கொலைக்கு காரணம் என தெரிய வருவதாக குறிப்பிட்டார். குறித்த சிறுமியின் தாய் வெளிநாட்டில் இருப்பதாகவும், தந்தை வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுவதாகவும் தெரிவித்தார். மின்சார கட்டணம் செலுத்துவதாக கூறி 10 கோடி ரூபாயை மோசடி செய்த நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் காசினோ விளையாட்டுகளுக்கு தீவிரமாக அடிமையான 24 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் கொழும்பில் உள்ள பிரபல காசினோ நிலையம் ஒன்றுக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன், விசாரணையின் போது ராணுவ விசேட அதிரடிப்படையில் இருந்து தப்பி சென்ற முன்னாள் ராணுவ வீரர் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் காசினோவிற்கு வருகை தரும் வர்த்தகர்களின் மின்கட்டணத்தை செலுத்துவதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. லட்சக்கணக்கான ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டியவர்கள் குறிப்பிட்ட கையடக்க தொலைபேசி விண்ணப்பம் மூலம் செலுத்தினால் 20% தள்ளுபடி பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறி மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் இணைய மூலம் பணம் பெற்று மின்கட்டணத்தை செலுத்தியதனை சரிபார்க்கும் வகையில் மின்சார வாரியத்தின் கட்டணத்தை இணையத்தினூடாக செலுத்தும் 3ம் தரப்பு நிறுவனத்தின் கணக்கை ஹேக் செய்துள்ளார். இதேவேளை மின்சார சபையின் இணையதளத்திலும் கட்டணம் செலுத்தப்பட்டதாக புதுப்பிக்கப்பட்டாலும் தரவுத்தளத்திற்கு பணமாற்றப்படவில்லை. இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு மீண்டும் நாடு திரும்புவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்த அமெரிக்க பிரஜை ஒருவரிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரகத்தை சீர்த்து 10 தோட்டாக்களை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் கைப்பற்றினர். 38 வயதான அமெரிக்க ஆட்டோ சாரதி ஒருவர் கடந்த ஜூலை 12ம் தேதி இலங்கைக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் அவர் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்புவதற்காக நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த போது விமான நிலைய பாதுகாப்பு உத்தியத்தர்கள் அவரது பயணப்பகுதிகளை ஸ்கேனிங் இயந்திரம் மூலம் பரிசோதித்த போது இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனையடுத்து இதுகுறித்து கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் அவரை இரவு கைது செய்தனர். மாலவே பகுதியில் உள்ள தனது நண்பரின் திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இந்த அமெரிக்க பிரஜை தனது ஜப்பானிய காதலியுடன் இலங்கை வந்திருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த முன்னோடி திட்டம் மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குற்றவியல் மற்றும் போக்குவரத்து பணிப்பாளர் அலுவலகத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கமல் சில்வா தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கமல் சில்வா இதனை தெரிவித்தார். மேலும் போதைப் பொருள் பயன்படுத்தியோரை அடையாளம் காண்பதற்கு தேவையான உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மினுவாங்குடை பகுதியில் சில காலமாக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு மினுவாங்குடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு மினுவாங்குடை யடியன பீலவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் திருடச் சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்தியாளர் குறிப்பிட்டார். குறித்த நபர் மினுவாங்குடை கட்டுவெல்லகம பிரதேசத்தில் வசிப்பவர் என தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து பல கூறிய ஆயுதங்கள் காணப்பட்டன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் வழங்கப்பட்ட நிதியை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 1.2 மில்லியன் விவசாய குடும்பங்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் வேண்டுகோளின் பேரில் 8 பில்லியன் ரூபாவினை ஆசிய அபிவிருத்தி வங்கி இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இதேவேளை 1 ஹெக்டேயர் நிலப்பரப்பை கொண்ட விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயையும் 2 ஹெக்டேயர் நிலப்பரப்பை கொண்டோருக்கு 20,000 ரூபாயையும் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடுமாறு விவசாய அமைச்சர் ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன்படி இன்றைய தினம் அதற்கான செயற்பாடுகளில் விவசாய அமைச்சர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட உள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் 8 லட்சம் ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதில் 7,60,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் தற்போது வரை நெல் பயிரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீடொன்றில் அறையை வாடகைக்கு எடுத்து அங்கு வசித்து வந்த ரஷ்ய சுற்றுலா பயணியின் சடலம் அறையின் கட்டிலில் கிடந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது என்று வெலிகம போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று முன்தின மாலை நடந்துள்ளது. வெலிகம போலீஸ் பிரிவில் காலி மாத்திரை பழைய வீதியில் உள்ள வீடொன்றில் அறையை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த 32 வயதான ரஷ்ய நாட்டவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது மரணம் தொடர்பில் வெலிகம போலீஸ் நிலையத்திற்கு 119 போலீஸ் அவசர அழைப்பு இலக்கமூடாக வீட்டின் உரிமையாளர் தகவல் வழங்கியிருந்தார். இதனையடுத்து அங்கு சென்ற வெலிகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் உடலை மீட்டுள்ளதுடன் திடீர் மரண விசாரணை அதிகாரி மருத்துவர் MM அமரஜீவவுக்கு அறிவித்துள்ளனர். மரணத்திற்கான காரணம் குறித்து அறிய சம்பவம் தொடர்பாக வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கத்தின் தன்னிச்சையான வரி திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஜனவரி இறுதி வாரத்தை கருப்பு போராட்ட வாரமாக பிரகடனப்படுத்த உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதிக வரிகளை அறவிட அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாக தொழில் வல்லுநர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் கலாநிதி சாமில் விஜய் சிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நடவடிக்கைகளில் ஒன்றாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் 20,000 வைத்தியர்களிடம் கையெழுத்து சேகரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இதன்படி ஜனவரி 10ஆம் தேதி கையொப்பமிடப்பட்ட மனு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளது. அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்திக் கொண்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞனுடன் போதைப் பொருளை உட்செலுத்திக் கொண்ட மூவரை போலீசார் தேடி வரும் நிலையில் அவர்கள் தலைமறைவாக்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் இளைஞன் ஒருவர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் இளைஞன் அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை ஊசி மூலம் உடலினுள் உட்செலுத்திக் கொண்டமையினாலேயே மரணம் சம்பவித்துள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குறித்த இளைஞனும் அவரது நண்பர்கள் மூவருமாக போதைப் பொருளினை ஊசி மூலம் உடலினுள் உட்செலுத்திக் கொண்டுள்ளனர். நண்பர்கள் மூவரும் போதைப் பொருளை உட்செலுத்திய பின்னர் மிகுதியான போதைப் பொருளை முழுவதுமாக உயிரிழந்த இளைஞன் உட்செலுத்தியுள்ளார். அவ்வாறு அளவுக்கு அதிகமாக போதைப் பொருளை உட்செலுத்திக் கொண்டமையினால் மயக்கமுற்று விழுந்த இளைஞனை போதையில் மயங்கியுள்ளதாக நினைத்து போதை தடியும் என காத்திருந்துள்ளனர். சுமார் 2 மணி நேரமாகியும் இளைஞன் அசைவற்று காணப்பட்டமையினால் இளைஞனை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இளைஞன் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கோப்பாய் போலீசார் உயிரிழந்த இளைஞனுடன் சம்பவ தினத்தன்று போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்திக் கொண்ட ஏனைய மூவரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளனர். ஏனைய மூவரையும் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்திலே அவர்களுக்கு போதைப் பொருள் வழங்கும் நபர்களை அடையாளம் காண முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர். 5 ஆண்டுகளுக்கு சம்பளம் பெறாத உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைக்காக சமர்ப்பிக்கப்பட்ட 25,000 விண்ணப்பங்களில் 1,150 விண்ணப்பங்களுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி நிலவரப்படி உள்நாட்டு விடுப்புக்காக 120 விண்ணப்பங்களும் வெளிநாட்டு விடுப்புக்காக 911 விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி கடந்த 6 மாதங்களில் மட்டும் கிடைக்கப்பெற்ற விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இந்த தொகை அதிகரிக்கலாம் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மனிதவள அபிவிருத்தி பிரிவின் மேலதிக செயலாளர் KR உடுவாடுவல தெரிவித்தார். அரசாங்க துறைகளைச் சேர்ந்த ஊழியர்களில் பெரும்பாலானோர் கொரியா செல்வதற்காக வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பிக்கின்றனர்.
அரசு பணியாளர்களின் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் சமுர்த்தி கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசின் நிதி போதுமானதாக உள்ள போதிலும் அதனைக் கொண்டு தேர்தலை நடத்துவது என்பது முடியாத காரியம் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை படிப்படியாக மீட்டெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளின் முடிவுகள் 2023 மார்ச்சில் வெளிப்படும். எனவே இந்த நேரத்தில் தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டால் பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.